இன்றைக்கு எனக்கு ஒரு விசேஷித்த நாள். ஆண்டவர் இந்த உலகத்தை நான் காணும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நான். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்து இந்த உலகத்திலே என்னை பிறக்க வைத்த நான். நான் பிறந்த நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு என்னை வாழ்த்துவதற்கு என்னுடைய தாய் என்னோடு இல்லை, என்னுடைய தகப்பன் என்னோடு கூட இல்லை. அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சுமந்து வந்த தேவன் என்னை நினைவு கூறுகின்றார். அவர் நினைவிலே வைத்திருக்கின்றார். என் காலங்கள் அவர் கையிலே இருக்கிறது. யார் என்னை கைவிட்டாலும், தந்தை என்னை கைவிட்டாலும், தாய் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடாமல் இருக்கின்றார். 2007 நான் மடிந்திருக்க கூடும், கொடூரமான கேன்சர் வியாதி என்னை தாக்கின பொழுது கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி கதறின பொழுது ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். இன்றைக்கு இந்த நாளை காணும்படியாக செய்தார். ஆனால் அதே போல இந்த கடந்து வந்த வாழ்க்கையிலே சத்ருக்கள் என்னை அழுத்தினார்கள், சூழ்நிலைகள் என்னை அழுத்தியது. என் சத்ருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி அவர்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணின தேவன். குறிப்பாக 2019 2018 பாதியிலிருந்து என்னை புரட்டி போட்ட காலங்கள் உண்டு, புரட்டி போட்ட நேரங்கள் உண்டு. எதிர்பாராத தாக்குதல்கள் என்னை தாக்கிக் கொண்டே இருந்தது, தொடர்ந்து தாக்குதல்கள். ஓ, என்னுடைய டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், எப்படி சாம் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் தாங்குற? ஆண்டவர் அவருடைய வேத மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என்னுடைய துக்கத்திலே மடிந்திருப்பேன். இன்றைக்கு உங்கள் முன்பாக சங்கீதம் 27 சாட்சியாக படிக்கின்றேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையிலே அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தர் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய ஆலயத்தில் வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக, ஆண்டவருடைய வேதத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருப்பது எத்தனை பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவருக்காக பாடுவது ரொம்ப இஷ்டங்க. கழுதை குரலா இருந்தா கூட ஆண்டவருக்காக பாடும் போது ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். I am a choirister of CSI Zion Church. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆண்டவருக்காக பாட வேண்டும் என்று. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிரிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும். பொய் சாட்சிகளும் அக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு, ஆண்டவருக்காய் காத்திரு என்று எனக்கு இந்த நாளிலே சொல்லுகிறவர் இந்த சங்கீதம் 27. உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகும் பொழுது இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது இது நமக்கே எழுதப்பட்ட சங்கீதத்தை போல இருக்கும். இன்று இந்த சங்கீதத்தை சாட்சியாக சமர்ப்பிக்கிறேன். குட் மார்னிங்.